வணக்கம் நண்பா டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் கழக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி பங்கேற்பு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி கோவூர் ஊராட்சியில் பேருந்து பணிமனை திறப்பு விழா புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கம் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் சிறப்புரை படப்பை மனோகரன் முன்னிலை வந்தே மாதரம் அறிக்கை ஆகஸ்ட் பத்தொன்பது வெளியான தகவல் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வந்தே மாதரம் விடுத்துள்ள அறிக்கை வருமாறு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் கோவூர் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் நல்லாட்சியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதி திட்டத்தின் கீழ் இன்று பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை நாலு மணி அளவில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கோவூர் ஏபி பேருந்து நிலைய பணிமனை திறப்பு விழாவிற்கும் ஏழு புதிய வழித்தளங்களில் பேருந்துகளை துவக்க துவக்கத்திற்கும் நம் மக்களின் தேவை அறிந்து சொன்னதை செய்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய அமைச்சர் தாமோ அன்பரசன் போக்குவரத்து துறை அமைச்சர் ச சி சிவசங்கர் கழக பொருளாளர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆர் மனோகரன் முன்னிலையில் குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தை மாதரம் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதால் மாவட்ட ஒன்றிய அணிகளின் நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிடத்தில் சிறப்பித்திட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வந்தே மாதரம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்ப நன்றி வணக்கம்